பொது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீசன் நம்பர் 34-62 பக்கம் 183 தலைப்பு என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன். ஆதார வசன பகுதி 2 நாளாகமும் 29 அதிகாரம் 18-31 வசனங்கள். யூதாவின் சிங்காசனத்தில் கர்த்தருடைய பார்வையில் மிகவும் நல்ல ராஜாக்களாக காணப்பட்ட 3 பேரில் ஒருவர் எசேக்கியாவாக இருந்தார். தாவீது மற்றும் யோசியா ராஜாக்கள் மற்ற 2 பேராக காணப்பட்டனர். 2 ராஜாக்கள் 18-5 வசனம். எசேக்கியாவின் விஷயம் மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும். இவர் சிங்காசனத்தில் அமர்ந்துள்ள மிகவும் அருவறுக்கத்தக்க ராஜாக்களில் ஒருவராக ஆகாஷ் ராஜாவின் குமாரன் ஆவார். இந்த ஆகாஷ் ராஜா மிகவும் இழிவானவராக காணப்பட்டபடியால் இவர் ராஜாக்களோடு கூட அடக்கம் பண்ணப்படவில்லை. ஆகாஷ் ராஜா மிக மோசமான அளவில் விக்கிரக ஆராதனையை ஆராதித்தவர் ஆவார். மற்றும் இவரது ராஜபாரத்தின் கீழ் ராஜபாரமானது எல்லா விதத்திலும் மிக கீழான நிலைமைக்குள்ளானது. எசேக்கியாவின் தகப்பன் மறித்த தனது 25வது வயதில் எசேக்கியா அரியணைக்கு வந்தார். மற்றும் இவரது ராஜபாரம் முழுவதும் சீர்திருத்தமான ஒன்றாகவும் கர்த்தரை பிரியப்படுத்திடுவதற்குரிய இருதயபூர்வமான வாஞ்சையினை வெளிப்படுத்தினதாகவும் இருந்தது. தகப்பன் மற்றும் குமாரனுக்கு இடையிலுள்ள இந்த வித்தியாசத்தின் ரகசியமானது இவரது தாயார் தேவ பக்தியுள்ள ஸ்திரீயாக காணப்பட்ட உண்மையில் அடங்குகிறது. மற்றும் ஐயத்திற்கிடமின்றி இக்காரணத்தினாலேயே அபியால் என்ற அவளது பெயர் வேத வாக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்பெயரின் அர்த்தம் யெகோவா என் பிதாவாவா என்பதாகும். மேலும் இது இவரது பெற்றோர்களில் ஒருவர் அல்லது இருவருமே பயபக்தி உள்ளவர்களாகவும் தேவ பயம் உள்ளவர்களாகவும் இருந்திருப்பதை சுட்டிக்காட்டுகின்றதாக இருக்கிறது. இத்தனை இழிவான ஓர் ராஜாவிற்கு இவள் எப்படி மனைவியானாள் என்பது குறித்து நமக்கு தெரியவில்லை. ஆனாலும் இவளது கணவனின் விக்கிரக ஆராதனையும் பயபக்தி இன்மையும் இவள் மனதின் மேல் தொற்றிடும் தாக்கத்தினை கொண்டிருக்கவில்லை என்பது உறுதியே. இது இவளது குமாரனாகிய எசேக்கியாவிற்கு சூட்டப்பட்டுள்ள பெயரின் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எசேக்கியா என்றால் யெகோவா என் பெலனாவார் என்பதாகும். இவ்விஷயத்தை அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான். அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாயிருக்குமே. இப்பொழுதே அவைகள் பரிசுத்தமாயிருக்கின்றன. 1 கொரிந்தியர் 7:14 என்ற அப்போஸ்தலரின் வார்த்தைகளுக்கான மற்றொரு உதாரணமாக நாம் பார்க்கிறோம். பெற்றோரை பொறுத்த விஷயத்தில் கர்த்தர் பிள்ளையை விசுவாசியாக காணப்படும் நபரின் பிள்ளையாக அடையாளம் கண்டுகொள்ள சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்றும், இப்படியாக பிள்ளையானது அதன் விசுவாசியான பெற்றோருக்கு இருப்பது போன்று தெய்வீக வழிநடத்துதல் மற்றும் பராமரிப்பின் கீழ் பகுத்தறியும் வயதை அடைவது வரையிலும் காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கு நன்மைக்கேனுவான தாயினுடைய வல்லமை குறித்து எத்தகைய பாடம் காணப்படுகின்றது? உண்மைதான், இச்சம்பவத்தின் மனைவி என அவளால் தன் கணவனை தேவனிடம் பயபக்தி கொள்ளுவதற்கும் நீதியின் திசையில் திருப்பிடுவதற்கும் ஏதுவாய் செல்வாக்கினை செயல்படுத்திட முடியவில்லை என்றாலும் அவள் தன் குமாரனுடைய குணலட்சணத்தினை உருவாக்கிடும் விஷயத்தில் வணங்கிடும் கட்டுப்படுத்திடும் செல்வாக்கினை செயல்படுத்தினாள் என்பது உறுதியே. மனைவி மற்றும் தாயின் செல்வாக்கானது சரியாய் செயல்படுத்தப்பட்டால் மிகவும் அதிகமான பாராட்டுதலுக்கு ஏதுவாய் இருக்கும். ஆனால் எல்லத்தில் தங்களது சாத்தியங்களையும் வாய்ப்புகளையும் சரியாய் பயன்படுத்திட தவறும் சிலர் இல்லத்தின் கடமைகளை புறக்கணித்தவர்களாக பொதுப்படையான பிரயாசங்களில் ஈடுபட்டுள்ளனர். இது கடுமையான தவறாகும். ஆமென்.